அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதுமை காங்கேயம் சமையல். பாருங்கள், இன்றைக்கி உயிரோட நாட்டுக்கோழி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோழி தான் நாங்கள் சமைக்க போகிறோம். வாங்க சமைக்கலாம். பாருங்கள், கோழியை நாட்டுக்கோழியை சுத்தம் பண்ணுறோம். பொங்கலை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடி திருப்பி தீயில் வாட்டி மறுபடி சுத்தப்படுத்தி காட்டுறவாங்க. 150 கிராம் மல்லி, அடுத்தது 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 7-8 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப, 2-3 கொத்து கருவேப்பிலை, சிறிதளவு தேங்காய், 200 கிராம் நறுக்கிய சிறிய வெங்காயம். இதையெல்லாம் ட்ரையாக வறுத்துக்கணுங்க. பூண்டு இஞ்சி இதை சின்ன வெங்காயம் இதெல்லாம் தேங்காய் எல்லாம் வச்சு ஒன்றா வதக்கி அரைச்சிக்கணுங்க. அப்புறம் அவ்வளோதாங்க சமைக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம், கறி வந்து தாளித்து விட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற நாட்டுக்கோழியை இதில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெறுமனே இதை வணக்கணும்னா கோழியில் தண்ணி வருங்க. கொஞ்சமாக கறி வந்து திரண்டுக்கும். 1 நிமிஷம் வணக்கி விட்டோம்னா நல்லா திரண்டுக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு 1 கொதி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. வதக்கியாச்சு. பாருங்க, இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கறிக்கு. அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இனி தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா தூளில் மசாலா பொருள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இனி தண்ணி ஊற்றிடலாம். முடி போட்டு வச்சலாம், வேகட்டுங்க. பாருங்கள், நாட்டுக்கோழி போட்டு நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொருளை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு எவ்வளோ சரியாக இருக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாங்க, கொதிக்கட்டும். பாருங்கள், மிளகு நல்லா கொதிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டாச்சு. இப்போ அடுத்தது தேங்காய் ஊற்றுறோம். தேங்காய் ஊற்றி 1 கொதி வந்தால் போதுங்க, இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம கறி தனியாக எடுத்துகிட்டு பீஸுகளை தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறது காட்டுருவாங்க. பாருங்கள், குழம்பு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பறிஞ்சு வச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் நல்லா சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ குழம்புல சேர்த்துக்கலாங்க.
தூவி அவ்வளோதான். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. குழம்புலேருந்து நம்ம பீஸுகளை எடுத்து வச்சுருக்கிறோம் நாட்டுக்கோழி. இப்போ வந்து இதை தாளிச்சுக்கலாம் வாங்க. குழம்பு தாளிச்சாச்சு, அடுத்தது நம்ம இந்த கறியை தாளிச்சு விட்டுலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடலை தான் ஊற்றிருக்கு இதுக்கும். கடுகு பொறிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலையும் காஞ்சி மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது வெட்டி வச்சு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இந்த கறி தாளிக்கிறதுக்காக நம்ம ஊற்றின மசாலா தூளை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோங்க. வணக்கி அரைச்ச மசாலா கொஞ்சம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் விழுது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிடணும். வதக்கிட்டு நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க. கறியில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும். நம்ம குழம்புல சேர்த்து வேக வச்சதுனால சிக்கன் பீஸில் உப்பு இருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த பீஸ் இதில் கூட சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துட்டோம்னா நாட்டுக்கோழி வறுவல் ரெடி. நல்லா மசாலா வதங்கிடுச்சுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த நாட்டுக்கோழி வந்து கூட மிக்ஸ் பண்ணி அதை கெடுத்துடலாங்க. சுவையான நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் ரெடியாகிட்டு இருக்குங்க. நம்ம நல்லா இதை பெரட்டி இந்த மசாலா வந்து இந்த பீஸில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு அப்புறம் மல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க. நாட்டுக்கோழி குழம்பும் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பாருங்க சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி, சாப்பிடலாம் வாங்க. சூப்பராக இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ண வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.